பிரைஸ் லார்ட், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். கிறிஸ்தவம் என்று சொன்னாலே அநேகருக்கு அநேக விதமான எண்ணங்கள் இருக்கிறது, கருத்துக்கள் இருக்கிறது. குறிப்பாக கிறிஸ்தவத்தை குறித்தும், பரிசுத்த வேதாகமத்தை குறித்தும், மற்றும் இயேசு கிறிஸ்துவை குறித்தும் எல்லோருமே தங்களுடைய விருப்பம் போல கிறிஸ்தவத்தை விமர்சிக்க தொடங்கிட்டாங்க. குறிப்பா சொல்லணும்னா பிற மதத்தினராக இருக்கட்டும், அல்லது நாத்திகராக கூட இருக்கட்டும். அண்மையில கூட கிருஷ்ணவேல் டிஎஸ் என்கிற ஒரு யூடியூப் சேனல்ல பார்க்கணும் இருந்தது. அந்த யூடியூப் சேனல்ல பத்தி சொல்லணும்னா, அந்த யூடியூப் சேனல்ல வீடியோக்களை வெளியிடுகிற ஒரு பெயர் கிருஷ்ணவேல். அவருடைய கொள்கை என்னன்னா திராவிட கொள்கை, அதாவது கடவுள் மறுப்பாளர். சரி சரி, இதெல்லாம் எதுக்கு இப்ப சொல்றீங்க? அது அவருடைய சேனல், அவர் என்ன வீடியோ வேணாலும் அப்லோட் செய்யட்டும். உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு கேக்குறீங்களா? எங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. அது அவருடைய சேனல், அவருடைய யூடியூப் சேனல், அவர் எந்த வீடியோக்களை வேணாலும் அப்லோடு செய்யட்டும், அது அவருடைய விருப்பம். ஆனால் எங்களுக்கு எங்க பிரச்சனை இருக்குன்னா, அவர் பைபிள் என்ற தலைப்புல அநேகமான வீடியோக்களை தொடர்ந்து வெளியிட்டுக் கொண்டிருக்கிறார். குறிப்பாக பைபிள் அநேகமான முரண்பாடுகள் இருக்கிறது. பைபிள் பழைய நாகரிகமாகிய சுமேரியா, இஜிப்சியன் நாகரிகத்திலிருந்து அங்கு உள்ள புராணங்களை எடுத்து எழுதப்பட்டிருக்கிறது பைபிள்ல. பைபிள் உள்ள காரியங்கள் ஒரு கட்டுக்கதை, ஒரு புராண கதை என்று கூட அவர் தொடர்ந்து சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். என்னை நான் கிறிஸ்தவன் என்று அறிமுகப்படுத்துகிறதுனாலே, அதாவது கிறிஸ்தவன் என்று நான் சொல்லுகிறதுனாலேயே என்னுடைய விசுவாசம், என்னுடைய நம்பிக்கை பைபிள் என்கிறது தேவனுடைய வார்த்தையாக இருக்கிறது, கடவுள் மனிதனுக்கு கொடுத்த வார்த்தை என்று நாங்கள் நம்புகிறோம். அந்த நம்பிக்கையில் அவர் கேள்விகளை எழுப்பும் பொழுது அந்த எல்லா கேள்விகளுக்கும் பதில் கொடுக்க கிறிஸ்தவனாகிய நான் கடமைப்பட்டிருக்கிறேன். இனி அவருடைய எல்லா வீடியோக்களுக்கும், குறிப்பாக பைபிளை விமர்சித்த எல்லா வீடியோக்களுக்கும் நாம் தொடர்ந்து பதிலளிக்க போகிறோம். ஒருவேளை இந்த வீடியோக்களை நீங்கள் பார்க்க விரும்பினால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அதோடு சேர்ந்து லைக் மற்றும் உங்களுடைய நண்பர்களுக்கு இந்த வீடியோக்களை ஷேர் செய்ய மறக்காதீங்க. அடுத்த வீடியோல இருந்து அவருடைய எல்லா கேள்விகளுக்கும் நாம் தொடர்ந்து பதிலளிக்க போகிறோம்.